பேர் டாக்டர் சையத் முகமது ஜஃபர், தமிழ்நாடு நாணி மருத்துவ சங்கம் பொதுச் செயலாளர். இங்கே தாஷா மகானில் நம் இந்த கிளினிக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. 3-4 வருஷமாக இந்த கிளினிக் நடத்து கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த கேம்ப் வைக்கிற மெயின் காரணம் என்ன என்றால், இப்போ மழை பெஞ்சதுனால நிறையா மக்களுக்கு இந்த தொற்று நோய் எல்லாமே வர சான்சஸ் இருக்குது. இந்த சளி, இரும்பல், அந்த காய்ச்சல், இந்த மாதிரி நிறைய நோய் பரவி கொண்டு இருக்கிறது. அதுக்கு தடுக்கிறதுக்காக நம்ம இந்த கேம்ப்பு இன்றைக்கி நம்ம அசோசியேஷன் மற்றும் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் சார்பாக சேர்ந்து இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் நிறைய மக்கள் வந்து நல்லா பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதில் நம்ம யுனானி கஷாயம் அப்படி என்று சொல்லி ஜோஷன் தேஸ்வால் அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய மருந்துகள், மாத்திரைகள் மற்றும் நிறைய கஷாயங்கள் நாங்கள் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு. இந்த சேவை இன்ஷா தொடர்ந்து நம்ம செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மெடிசன் யுனானி மெடிசனுக்கு காமன் வித்தியாசம் என்னன்னா, அது இங்கிலீஷ் மெடிசன் ஒரு கெமிக்கல் பேஸ் எல்லாமே. இது யுனானி மெடிசன் சொல்றது ஹெர்பல் பேஸ். 95% ஹெர்பல் மெடிசன்ஸ் தான். இதுல எல்லாமே ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் மேக்ஸிமம் இதுல இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது இரும்பலுக்காக நம்ம வெளியில் கொடுத்துட்டு இருப்போம் ஒரு டேப்லெட். அதில் அந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்றது ஒரு வேர் இருக்கு இல்லையா, அது இரும்பான வேர். அது எல்லாமே பவுடர் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இரும்பலுக்காக நிறைய வருது. அதே இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் சொன்னால், அது கெமிக்கலுக்கு ஏற்ற மாதிரி அதோட மாத்திரைங்க வருது, அது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நேச்சுரல், பக்கவலு கிடையாது. இதில் பக்கவலு கிடையாது என்று சொன்னால், எல்லாத்துலேயும் பக்கவலு சொன்னால் எல்லாத்துலேயும் இருக்கிறது தான் செய்யும். அது நம்ம நிறைய எடுத்தால் பக்கவலு வரும். இது கரெக்டான டோசேஜ் எடுத்து தொடர்ந்து எடுத்தாலும் இது தொடர்ந்து எடுத்தால் பக்கவலு வராது. அதுதான் மெயின். இதில் யுனானியில் கொரோனாக்காக மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புதுசாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன். யுனானி எப்படின்னு சொன்னால், இது ஒரு பேஸ் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 420 BC இந்த ஹிப்போக்ராட் அப்படின்னு சொல்வார் இல்லையா, அந்த கிரீக் நாட்டிலேருந்து கிரீக் யுனானி ஃபிசிஷியன் சொல்லிட்டு அவங்க கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 4 இது இருக்குது நம்ம உடம்புல, ரத்தம் பித்தம் இருக்குது, சளி இருக்குது, அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு உடம்புல மனுஷன் உருவாக்கியிருக்காரு. அதில் எதாவது ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஒரு நோய் வர சான்சஸ் இருக்குது. இப்போ உடம்புல நமக்கு சளி இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கும். அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சளி வந்துடும். அதே மாதிரி அது பித்தம்னு சொல்கிறோம் இல்லையா, பித்தம் இல்லாத இருந்தால் தான் ஜீரணம் ஆகும். இப்போ பித்தமே ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா மஞ்சள் காமலைன்னு சொல்லிட்டு மஞ்சள் காமலை வந்துடுது. இப்போ அந்த மஞ்சள் காமலை, அது பித்தம் ஒரு லெவலுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இப்போ கொரோனா அப்படின்னு சொல்லி வந்தால், இந்த கொரோனா இப்போ சளினால தான் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சளினால இல்லை, நுரையீரலில் பாதித்ததுனால சளி ஜாஸ்தியாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறது. அது ஃபஸ்ட்டு நிப்பாட்டுறதுக்காக இந்த நம்ம மெடிசன் கொடுத்தோன்னா அலந்துலாம் நின்றுகிட்டு இருக்குது சளி இல்லாமல். அது இல்லாமல் நிறைய நம்மக்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்றுறதுக்கான மருந்து நிறையா இருக்குது. அதில் தான் இந்த கவர்மெண்ட்டும் இப்போ இது பண்ணும்போது, ஜோஷன் தேஸ்வால் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும், அதை இந்தியா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆயுஷ் ஜோஷன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு இப்போ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கணும். வெளியில் பொதுமக்கள் வெளியில் போகும்போது அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கணும். சாப்பிட்றது ஐட்டம் எப்போவுமே அந்த பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. சூடான சாப்பாடு எது இருக்குது அதை தான் சாப்பிடணும். ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு சாப்பிடணும். தண்ணி மெயின் சூடு பண்ணி குடிக்கணும். இப்போ இருந்ததுதான் தண்ணி எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, ஸ்மெல் வருது தண்ணி. அந்த மாதிரி தண்ணி மெயினாக குடிக்காமல் இருக்கணும். பொதுமக்கள் போய், பொதுமக்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப கும்பலாக கும்பலாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம் எல்லா இடத்துல சேர்றது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இது பண்ணால் இது கொரோனா இன்னும் ஜாஸ்தி ஆக சான்சஸ் இருக்குது. அதுதான் நம்ம மெயினாக இருக்கணும். சூடாக இருக்கணும். கஷாயம் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கஷாயமோ இல்லை கடையிலையும் விற்றுக்கிட்டு இருக்கலாம், நம்ம யுனானி கஷாயமோ தான் வருது. அதெல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா ஏறிட்டே போகும். மருந்துகள் அதுதான் சொன்ன இல்லையா, முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம நோய் தடுப்பு, அது எந்த மாதிரி பாதிப்பு வருது, எந்த ஆரோக்கியம் நம்ம உடம்புல எந்த உறுப்புல அந்த பாதிப்பு வருதோ அந்த உறுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மெடிசன் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அது இன்னும் தமிழ்நாட்டில் என்ன சொல்லுன்னா, அது டீட்டெயில்ஸ் கொண்டு பார்க்கணும் என்னன்னு சொல்லி. எது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன் ரெடி பண்ணிடலாம். கவர்மெண்ட் அரசாங்கம் கூட சேர்ந்து நம்ம பண்ணிடலாம்.